எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மணிபாரதி பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும். இன்று நாம் பேசப்படுவது அண்ணன் மோகன்ஜி அவர்களின் இயக்கத்தில் உருவாக இருக்கும் திரைப்படம்தான் ருத்ரதாண்டவம். இந்த திரைப்படத்தை தலைப்பு, அதை சுற்றியுள்ள தலைப்பின் குறியீடுகள், அவை உணர்த்தும் செய்திகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி, இது இவரின் மூன்றாவது திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு முன்பு பழைய வண்ணாரப்பேட்டை இவரின் முதல் திரைப்படம். இவர் இரண்டாவது திரைப்படம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழக அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த திரைப்படம் தான் திரௌபதி. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கான ஒரு படம், பெண்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்திற்கு எதிர்ப்புகளும் இருந்தது, அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பெருமளவில் ஆதரவு இருந்தது, மக்கள் ஆதரவு. அதனால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்தது. இதைத் தொடர்ந்து அண்ணனின் புதிய முயற்சியில் உருவாகும் படம் தான் ருத்ரதாண்டவம். திரௌபதி படத்தில் ஹீரோவாக நடித்து தமிழக மக்கள் மனதில் ஒரு அங்கம் வைத்த ரிச்சர்ட் ரிஷி அவர்கள்தான் இந்த படத்திலும் கதாநாயகனாக நடிக்கிறார். ருத்ரதாண்டவம் பேரே மாசா இருக்குல்ல, ருத்ரதாண்டவம் என்றால் என்ன? சிவனின் கோப கனல்கள். அவர் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கும்பொழுது ஆடும் தாண்டவம் தான் ருத்ரதாண்டவம். இதை தான் நம் புராணங்கள், வழிபாடுகள் சொல்கிறது. அண்ணன் மோகன்ஜி அவர்கள் தீவிர சிவன் பக்தன், எல்லாருக்குமே தெரியும். இந்த ருத்ரதாண்டவம், இந்த எழுத்துக்களின் வடிவமைப்பே முழுக்க முழுக்க சிவனை குறிக்கிறது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ருத்ரதாண்டவத்தில் இருக்கும் இத்து எதை குறிக்கிறது? சிவபெருமானின் ஜடாமுடிக்கு மேல் இருக்கும் பிறையை குறிக்கிறது அந்த புள்ளி. அதன் பிறகு ரூ தா, அது எதை குறிக்கிறது? சிவபெருமான் கையில் இருக்கும் திரிசூலத்தை குறிக்கிறது. நல்லா அதை நீங்கள் பார்த்தா தெரியும். அதன் பிறகு தா உடுக்கையை குறிக்கிறது. அதன் பிறகு ருத்ரதாண்டவம் இன்னு இம்மு, அதன் மேல் இருக்கும் புள்ளிகள் சிவன் பெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து வரும் நெற்றி கண்ணையும் அந்த நெற்றி வேர்வையும் குறிக்கிறது. இந்த மொத்த எழுத்துக்களும் சிவன் என்று, சிவன் என்றே சிவனையே குறிக்கிறது. எனக்கு தெரிந்து இந்த படத்தில் சிவன் தான் ருத்ரதாண்டவம் ஆடப்போகிறார். அனைவரும் விரைவில் இதை பார்ப்போம். அதன் பிறகு அதற்கடுத்தது டைட்டில் போஸ்டரை பார்த்தா தெரியும், அதை சுற்றி பல குறியீடுகள் உள்ளது. அதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அதற்கான விரிவாக்கங்களை நாம் என்னவென்று பார்ப்போம். அந்த குறியீடுகள் என்னென்ன? முதலில் ஊடகங்கள், கைவிலங்கு, தோட்டா, ஊசி, போதை, இலை, சிலுவை, துப்பாக்கி, இவைதான் அந்த டைட்டில் போஸ்டரை சுற்றியுள்ள குறியீடுகள். இவை அனைத்தும் ஒவ்வொன்றும் எதை குறிக்கிறது என்று பார்ப்போம். ஊடகங்கள், இதில் பல தரப்பட்ட ஊடகங்கள் உள்ளது. அந்த ஊடகங்களை நாம் பார்ப்போம். ஊடகம் என்றால் ஒரு நடுநிலை ஊடகம் என்று கூறுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இப்பொழுது அப்படியே இருக்கிறது. அதை பற்றி பேசப்பட போகிறது என்று நினைக்கிறேன். சார்பற்று பேசப்படுகிறது இந்த ஊடகங்கள், அதுதான் இந்த ஊடகங்களை குறிக்கிறது முதல் குறியீடு. இரண்டாவது கைவிலங்கு இருக்கு. கைவிலங்கு மட்டும்தான் என்று நினைத்து கொள்ளாதீர்கள், அதை உற்று நோக்கி பாருங்கள். அதற்கு கீழ் தடை செய்யப்படுகிறது, அதற்கு மேலே இன்று முதல் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கிறது. இது என்னத்தை குறிக்கிறது பார்ப்போம். 2008 அக்டோபர் 2 தேதி வியாழக்கிழமை அன்று இன்று முதல் பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது. இது அன்று வெளிவந்த ஒரு சட்டம். முன்னாள் சுகாதார அமைச்சர் அண்ணன் அன்புமணி அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இது. ஆனால் இதுவரை யாரும் இதை கடைபிடிக்கவில்லை என்று தெரிகிறது. அதை பற்றியும் இந்த படத்தில் பேசப்படுகிறது. புகைப்பிடிப்பவர்களே, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தோட்டா, அதன் எதிர்ப்புறம் ஒரு துப்பாக்கி ஒன்று இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், படத்தில் ஹீரோ ரிச்சர்ட் ரிஷி அவர்கள் போலீஸாக வருவார் என்று குறிக்கிறது. இது என்னோட கருத்து தான், படத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம். அடுத்ததா ஊசி, அதன் பக்கத்தில் 2 போதைப் பொருட்கள் இருக்கிறது. நல்லா பாருங்கள்,
இது எதை குறிக்கிறது என்றால், இளம் வயதிலேயே நிறைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள். இதை தான் குறிக்கிறது. இதை பற்றி இந்த படத்தில் பேசப்படுகிறது. அடுத்ததாக சிலுவை. இந்த சிலுவை எதை குறிக்கிறது என்றால், மிகவும் ஏழ்மையாக உள்ள குடும்பத்தில் வாழும் நபர்களை ஒரு கும்பல் மதமாற்றம் செய்யப்படுகிறது. அதை தோலுரித்தி காட்டுகிறது. அதுதான் இந்த ருத்ர தாண்டவம். இதற்கெல்லாம் மேல் இந்த டைட்டில் போஸ்டரில் ஒரு வாசகம் உள்ளது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்போம், வரே வா. எல்லாருக்கும் தெரியும் இது எதுக்காக, யாருக்கான ஒரு வாசகம் என்று. அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பவனே சக்திரியன். இந்த படம் ஒரு தரமான செய்கையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ருத்ர தாண்டவம் இந்த திரைப்படம் தமிழகத்தில் மிகப்பெரிய ருத்ர தாண்டவத்தை ஆடப்போகிறது. நாம் இணைந்து இந்த ருத்ர தாண்டவத்தை ஆடுவோம். விரைவில் படபூஜை தொடங்க உள்ளது. அதன் பிறகு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்படும். அதுவரை நாம் காத்திருப்போம். இதேபோல் ருத்ர தாண்டவம் திரைப்படத்தின் மூவி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவனே சக்திரியன், வீர வன்னியகுல சக்திரியன். நன்றி. உங்கள் மணிபாரதி.